லடாக்கில் இந்திய சீன படைகளுக்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த மோதலுக்கு பின் இருதரப்பும் ஏராளமான படைகளை குவித்துள்ளனர் இதனால் அங்கு பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்நிலையில் பிரச்சினைக்குரிய எல்லைப் பகுதிகள் குறித்தும் அங்கு குவிக்கப்பட்டுள்ள படைகளையும் ஆயுதங்களையும் திரும்பப் பெறுவது குறித்தும் இருநாட்டு ராணுவ அதிகாரிகளும் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட தொடர் பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளனர் இன்னமும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது பேச்சுவார்த்தைகளின் பலனாக அங்கு சர்ச்சைக்குரிய இரு இடங்களில் இருந்து படைகள் வாபஸ் பெறப்பட்டன ஆனால் மீதமுள்ள சில பகுதிகளில் இன்னும் படைகள் தொடர்ந்து தங்கியுள்ளன இந்த காரணத்தால் இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றம் நீடித்துக்கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்திய எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சீனா தொடர்ந்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பாங்காங் ஏரியில் பாலம் ஒன்றை கட்டியுள்ளது இந்த பாலம் பேங்காங் ஏரியின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளை இணைப்பதாக உள்ளது இதற்கு மத்திய அரசும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது இதன் தொடர்ச்சியாக அங்கு செல்போன் கோபுரங்கள் அமைக்கும் பணிகளையும் சீனா மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இதை லடாக் கவுன்சிலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் லடாக்கின் சிசல் கவுன்சிலரான கோன்சோக் ஸ்டான்சன் இதுகுறித்து தனது டுவிட்டர் தளத்தில் பேங்காங் ஏரியில் பாலம் கட்டும் பணிகளை முடித்த சீனா ஹாட்ஸ்ப்ரிங் பகுதியில் மூன்று செல்போன் கோபுரங்களை நிறுவியுள்ளது இது இந்திய பகுதிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இது கவலை அளிக்கும் ஒரு அல்லவா என கேள்வி எழுப்பியிருக்கும் அவர் மக்கள் வாழும் தங்கள் கிராமங்களில் கூட தங்களுக்கு போர் ஜி வசதி இல்லை எனவும் தனது தொகுதிக்குட்பட்ட பதினோரு கிராமங்களில் போர் ஜி வசதி இல்லை என்றும் கூறியுள்ளார் இந்திய எல்லைக்கு மிக அருகே சீனா இரட்டை பயன்பாட்டு கட்டுமானங்களை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்கா சமீபத்தில் கூறியிருந்தது அதை மெய்ப்பிக்கும் வகையில் சீனாவின் இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதாக செய்திகள் படத்துடன் வெளியாகியுள்ளன எல்லையில் தொடர்ந்து அத்துமீறி வரும் சீனாவின் இந்த செயல் லடாக் எல்லைப் பகுதியிலும் மத்திய அரசு வட்டாரங்களிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது